Hi viewers, welcome back to my channel. Satramun Timuka will inind the Modi. Stalin Kodata Mukya Padavi. Tamilaga Arasil Irpatta Tirupam. Vanga Adiyan Tagaval Gulna. Varivaga Papam. Adavade Kadanamurepol Allamal. பிரதமர் மோடிக்கு தமிழகத்தில் பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டதோடு மேடையிலும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடியை புகழ்ந்து பேசிய நிலையில் சமூக வலைத்தளங்களில் பாஜக திமுகவினருக்கிடையான மோதல் குறைந்து பாஜகவினர் முதல்வர் ஸ்டாலினையும் பாராட்டி வருகின்றார் என்ற செய்தி சமூக வலைத்தளங்களில் பரவி வருகின்றது. அந்த வகையில் கடந்த மே மாதம் பிரதமர் மோடி அவர்கள் சென்னை வந்தபோது அவரை மேடையில் வைத்துக் கொண்டே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசை அட்டாக் செய்யும் வகையில் பேசியிருந்தார். இது பாஜக தலைவர் மத்தியில் புகைச்சலை ஏற்படுத்தியது. ஆனால் இந்த முறை சென்னை வந்த பிரதமர் மோடிக்கு சிறப்பான வரவேற்பு கொடுத்ததோடு பிரதமர் மோடியோடு நெருக்கமாக சிரித்து பேசி விமான நிலையம் வரை வழி அனுப்பி வைத்தது அனைவரின் புருவங்களையும் உயர செய்துள்ளது. குறிப்பாக தமிழகம் இப்படி ஒரு விழாவை பார்த்திருக்குமா என்ற அளவிற்கு 44வது செஸ் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்று முடிந்தது. கடந்த 4 மாதங்களில் இவ்வளவு விரைவாக திட்டமிட்டு செயல்பட்டு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தமிழக அரசு முடித்திருப்பது அதிக அளவு பாராட்டுகளை பெற்றிருக்கின்றது. கடந்த 1 வார காலமாகவே இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து முடிந்த நிலையில் உலகெங்கிலும் இருந்து 1000க்கும் மேற்பட்ட செஸ் விளையாட்டு வீராங்கனைகள் தமிழகம் வந்தனர். அவர்களுக்கான உபசரிப்பு சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் பிரதமர் மோடி நேற்று நடைபெற்ற பிரம்மாண்ட விழாவை தொடங்கி வைத்தார். கடந்த சில மாதங்களாகவே திமுக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே மோதல் போக்கு நிலவி வருகின்றது. கடந்த முறை பிரதமர் மோடி சென்னைக்கு வருகை புரிந்த போது கூட பல்வேறு விமர்சனங்களை அவர் அமர்ந்திருந்த மேடையிலேயே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூறியிருந்தார். இந்த நிலையில் தற்போது சென்னை வந்திருந்த பிரதமர் மோடி முன்னிலையில் முதல்வர் ஸ்டாலின் விமர்சனங்களை முன்வைப்பாரா என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் எதிர்பார்க்கப்பட்டது போல் இல்லாமல் பிரதமர் மோடியை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பிரதமர் மோடி அவர்களும் புகழ்ந்துள்ளனர். வழக்கமாக ஒன்றிய அரசு பிரதமர் என்று அழைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது இந்திய பிரதமர் என்று அழைத்துள்ளார். நேற்று முன்தினம் மாலை வரை பிரதமர் மோடியின் படங்கள், பதகைகள் மற்றும் விளம்பரங்களில் இடம்பெற வேண்டும் என்று பாஜக குற்றச்சாட்டப்பட்ட நிலையில் தற்பொழுது நிகழ்ச்சியின் நிலைமை அப்படியே தலைகீழாக மாறியுள்ளது. மேலும் இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது கூடிய விரைவில் பிரதமர் மோடி திமுகவுடன் கூட்டணி சேர்வார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஓகே விவஸ், இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத மறந்துடாம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.